சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம், சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை, எலிட் டைமண்ட்ஸ், தி அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் டைமண்ட்ஸ். 2020 முடிய போகுது. ஸோ டிசம்பர் மாதத்தில் இருக்கும்போது தெரிஞ்ச விஷயம்னா டிசம்பர்னாலே புயல் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த புயல் வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கைலாம் விடுத்திருக்காங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் சுமித்ரா இந்த ரெண்டு ஐலாண்டுக்கும் வந்து வந்திருக்கு. அங்கேருந்து உருவாகி 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது வரப்போதாம். இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இந்த ரெண்டு மாநிலத்துக்கு வந்து பயங்கரமான ஆய்வு போட்டிருக்காங்க. செம்மையாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புயல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அப்படின்றதுனால சென்னை அண்ட் கன்னியாகுமரி ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நவம்பர் 24, 25, 26, 27 நாலு நாளாக கிட்டத்தட்ட வந்து பயங்கரமாக மழை பெய்ய போகுது. தமிழகம் அண்ட் புதுச்சேரி இங்கே தான் வந்து கனமழை இல்லைன்னா மிக கனமழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நவம்பர் 25 அன்னைக்கு ஈவினிங் அண்ட் வந்து நவம்பர் 27 காலில் வரைக்கும் வந்து பயங்கரமாக பெய்ய போகுது. 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த மழை வந்து பெய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக பெய்ய போகுது நம்மளே புரிஞ்சுக்கலாம். அண்ட் டெல்டா மாவட்டம் தலைவருக்கு தெரிஞ்சுக்கும். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து மழை பெய்ய போகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மழை வந்து கடலூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் கடந்து கேரளா வழியாக வந்து அவிக்கடல் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வானிலை ஆய்வுமே தெரிவிச்சிருக்காங்க. புயல் வந்து கரையை நெருங்கும் போதும் கடக்கும் போதும் போகும்போது செம்மையாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு பணிக்காக அந்த எண் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 42,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 42,000 பேரிடர் பணியாளர்களும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸோ கரண்ட் சேஃப்டி வந்து நம்ம ரொம்ப பார்க்கணும். கரண்ட் வந்து கிட்டத்தட்ட 48 hours வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 12 hours மினிமம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மழை அண்ட் புயல் ரெண்டுமே சேர்த்து பயங்கரமாக பாதிக்க போகுது. அதனால சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மளிகை சாமான் அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மக்களே பி சேஃப். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை